பைக் டெக்னீஷியன் 100 வணக்கம், நான் பேசுகிறேன். இது வந்து நம்ம சோலைமன் ராஜா சார், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டிவாவில் ரிமோட் பண்ணியிருக்காங்க, அதாவது சேஃப்டி ரிமோட் லாக், வண்டி வந்து திருடு போவதை தடுப்பதற்காக ஒரு சின்ன கருவி இது. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, அது ரெண்டு லாக்கு, வண்டியுடைய மெயின் லாக் ஒன்று, இது ரிமோட் லாக் ஒன்று. ஸோ ரெண்டே திறந்தால் தான் வந்து வண்டி ஓட்ட முடியும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க, லைட் எரியுது. ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ பியில் வந்து ஆன், ஏல வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஒரு சின்ன செயலாக்கம் காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம் இப்போ. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ரிசீவர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த 4-pin ரிலே ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாஸ் ரிலே ஸ்பெண்டரில் வரும் பார்த்தீங்களா, ஸ்பேஷனில் வரும் அந்த பாஸ் ரிலே வரும் லைட், அந்த ரிலே போட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்றது சின்ன டெமோவாக காமிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாவியை வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ வண்டி வந்து செல்ஃப் போடுறாங்க, செல்ஃப் கிராங்க் நடக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இவ்வளோ நேரம் செல்ஃப் போடாலும் வந்து கிராங்க் நடக்கும், ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பட்டன் இருக்குது, ஏ பின்னு இருக்குது. ஸோ பியை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் போடுறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வந்து ரெண்டு லாக் ஆகிடுச்சு இப்போது, அதாவது ஒரிஜினல் லாக்கும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் லாக்கு, ஒரிஜினல் லாக்கு ஒன்று இருக்குது, ரெண்டாவது இப்போ ரிமோட் லாக் ஒன்று. ஸோ ரெண்டு பூட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி ஒரு முறை சாவி ஆஃப் பண்ணிட்டாலும் திரும்பவும் ஆன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஒரு முறை சாவி ஆஃப் பண்ணிட்டாலும் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையாக இருக்கும், அதாவது சாவி இருந்தால் கூட ஓட்டு போக முடியாது வண்டியில், அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது. ஸோ அடிஷ்னலாக ஒரு ரிமோட் லாக் ஒன்று, வண்டியில் இருக்கிற லாக் ஒரு பக்கம், இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ரிமோட் லாக் ஒன்று, அது ரெண்டு லாக் ஓப்பன் பண்ணால் தான் வண்டி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து எவ்வளோ லாங்லேருந்து ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வந்து நமக்கு தெரியுன்றதுக்காக லைட் வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ லைட் ஆனில் இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 meters வரைக்கும் நடந்து போகிறாரு. ஸோ அங்கேருந்து வந்து இந்த ரிமோட் வந்து ஆஃப் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஆஃப் ஆகுது, அதை காமிக்கிறதுக்காக தான் அந்த பதிவு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 meters தாண்டி போயிட்டாங்க அவங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணலாம்னா ரிமோட் மூலமாக இது ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எவ்வளோ லாங் பார்த்துக்காங்க, ஓரளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற அளவுக்கு தூரமாக தூரத்தில் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வண்டி ஆஃப் பண்ணோன்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்பஸாக இருக்கும், வண்டியை வந்து சாவி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி சாவி இருந்தாலும் வண்டியில் இருந்தாலும் ரிமோட் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த திருடு போகிற வாகனங்களை கண்டிப்பாக வந்து தடுக்கிறதுக்கான ஒரு கருவியாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வண்டியை ஓடிட்டு போக முடியாது, தள்ளிட்டு போகலாம், தூக்கிட்டு போகலாம். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.